இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். கொரோனா காலத்தில் திடீர் எழுச்சி கண்ட உடல் நலனை கண்காணிக்கும் சாதனங்கள். ஃபேஸ் மாஸ்குகளில் வந்துள்ள புதிய தொழில்நுட்ப அப்டேட்டுகள். விளையாட்டுப் போட்டிகளில் புதிய அனுபவத்தை தரும் ஸ்மார்ட் தயாரிப்புகள். தொற்று மருத்துவத்துறையில ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. குறிப்பா ஆன்லைனில் நடக்கும் மருத்துவ ஆலோசனைகள் யாரும் எதிர்பார்க்காத வகையில அதிகரிச்சது. அதே போல வீட்டிலேயே உங்களோட உடல் நலனை கண்காணிக்கும் மருத்துவ சாதனங்களோட பயன்பாடும் உயர்ந்திருக்கு. இந்த நிலையில சமீபத்தில் வெளியான சில ஆச்சரியமிக்க மருத்துவ கிட்டுகள் பத்தி இப்போது பார்க்கலாம். உடல் நலத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் புதியவை அல்ல. ஆனால் கொரோனா பெருந்தொற்று பல புதிய கருவிகளின் எழுச்சியை ஊக்குவித்துள்ளது. சில நேரங்களில் உங்களது உடல் நலன் குறித்து அறிந்து கொள்ள ஸ்மார்ட் போன் மட்டுமே போதும். பினா ஏஐ உருவாக்கியுள்ள இந்த ஆப் உங்கள் ஸ்மார்ட் போன், டேப்லெட் அல்லது லேப்டாப்பில் உள்ள கேமரா மூலமாக உங்கள் முகத்தை பார்த்து ஒரு நிமிடத்திற்குள் உங்கள் உடலின் முக்கிய கூறுகளை அளவிடுகிறது. உங்கள் கண்ணங்கள் மற்றும் நெற்றியில் நிகழும் சிறிய வண்ண மாற்றங்களை இந்த தொழில்நுட்பம் பகுப்பாய்வு செய்கிறது. அந்த சிறிய வண்ண மாற்றங்கள் உங்கள் சருமத்தின் பின்னால் உள்ள இரத்த ஓட்டத்தை பற்றிய சில தரவுகளை அளிக்கின்றன. இரத்த ஓட்டத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் உங்கள் இதய துடிப்பு என்ன, உங்கள் ஆக்சிஜன் செறிவு என்ன, உங்கள் சுவாச விகிதம் என்ன மற்றும் பல்வேறு உடல் மூலக்கூறு அளவுகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆப் மூலம் 100 மில்லியனுக்கும் அதிகமான ஸ்கேன்கள் செய்யப்பட்டுள்ளன. 1000கணக்கான மருத்துவர்கள் இந்த ஆப்பை பரிசோதனை முறையில் பயன்படுத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் முறையான ஒப்புதல்களுக்கு இந்த நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. உங்கள் தோலின் கீழ் மில்லியன் கணக்கான மிக சிறிய இரத்த நாளங்கள் உள்ளன. இந்த தொழில்நுட்பம் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து இந்த பல்வேறு குறியீடுகளை எடுக்கிறது. ஸ்மார்ட் போன் மூலம் இயங்கும் மற்றொரு மருத்துவ சாதனமாக LMD உள்ளது. இந்த சிறிய சாதனம் மீது உங்கள் விரலை அழுத்துவதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அளவிட முடியும். நீங்கள் அளிக்கும் அழுத்தம் மற்றும் தோலுக்கு அடியில் உள்ள இரத்த நாளங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை இதன் சென்சார்கள் கண்காணிக்கும். மொபைல் போனில் பில்டின் ஆக இந்த சாதனம் இருக்க வேண்டும் என்பதே இதனை உருவாக்கியுள்ள நிறுவனத்தின் நோக்கம். When you measure your blood pressure with it, உங்கள் கையை சுற்றி ஒரு பட்டையை கட்டி அதன் மூலம் இரத்த அழுத்தத்தை அளவிடும் போது இரத்தத்தின் அழுத்தத்திற்கு எதிராக அது கையை நெருக்கும். நாங்களும் அதையே தான் செய்கிறோம். வித்தியாசம் என்னவென்றால் நாங்கள் விரல் நுனியில் உள்ள இரத்த நாளங்களை பயன்படுத்துகிறோம். மேலும் இதன் ஆப் விரலை இன்னும் வலுவாகவோ அல்லது மென்மையாகவோ அழுத்த வேண்டும் என்று சொல்லும். ஒரு ரீடிங்கை பெற பல முறை முயற்சி செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அதை சரியாக பெற உதவும் வகையில் இந்த நிறுவனம் சில எளிய கேம்களை உருவாக்கி வருகிறது. இந்த சாதனத்தை அங்கீகரிப்பதற்கான பரிசோதனைகள் நடந்து வருகின்றன. சில நேரங்களில் உங்களுக்கு செல்போன் மட்டுமல்ல மேலும் பல மருத்துவ உபகரணங்களும் தேவைப்படலாம். நீங்கள் வீடியோ கால் மூலமாக மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறும்போது உங்களுக்கு உதவும் வகையில் இந்த சாதனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கிட்டில் ஒரு ஸ்டெதஸ்கோப் மற்றும் பிற உபகரணங்கள் உள்ளன. இது உங்கள் காது தொண்டைக்குள்ளே பார்ப்பதற்கும் உங்கள் உடல் வெப்பநிலையை பதிவு செய்வதற்கும் உதவுகின்றன. இதனுடன் கூடிய ஸ்மார்ட் போன் ஆப் நீங்கள் வீட்டிலேயே எடுத்த உடல் நலம் சார்ந்த பரிசோதனை முடிவுகளை மருத்துவருக்கு அனுப்பும். மேலும் உங்கள் மருத்துவருடன் நீங்கள் நேரலை வீடியோ கால்கள் மூலம் இணைந்தால் இந்த சாதனத்தின் கட்டுப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த டைட்டோகேர் சாதனம் இதுவரை அமெரிக்காவிலும் இஸ்ரேலிலும் மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நமது செல்போன் மற்றும் பிற சாதனங்கள் மூலம் சிறந்த ஆரோக்கியத்திற்கான சாத்தியக்கூறுகளை காண்பது மிகவும் சிறப்பானது. மக்கள் மருத்துவர்களை நேரில் சென்று பார்க்கும் வழக்கத்தில் இப்போதைக்கு மாற்றம் இருக்காது என்றே தோன்றுகிறது.
நாம அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் சமூகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டா தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பள்ளி மாணவி உருவாக்கியிருக்கும் ஹைட்ராலிக் சக்கர நாற்காலியை சொல்லலாம். தன்னோட தந்திப்பட்ட கஷ்டங்களை பார்த்து அதற்கு தீர்வா இந்த சக்கர நாற்காலியை உருவாக்கியிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இது ஒரு அதிசய நிகழ்வு. தெலுங்கானாவின் ஐடி அமைச்சர் கே டி ராமாராவ் என் பெற்றோரிடம் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு சொன்னார். என்னை பாராட்டியவர் ஒரு தைரியமான பெண்ணாக என்னை வளர்த்துள்ளார்கள் என்று என் பெற்றோரை புகழ்ந்தார். என் பெயர் ஷேக் பஷீரா. தெலுங்கானாவின் நல்குண்டாவில் 9வது வகுப்பு படிக்கிறேன். சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்களுக்கு பஷீரா ஒரு எளிதான தீர்வை உருவாக்கியுள்ளார். இது ஒரு ஹைட்ராலிக் சக்கர நாற்காலி. இந்த நாற்காலி தரையில் இருந்து சற்று மேலே உயர்கிறது. என் அப்பா சிறிது காலம் சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வந்தார். அவரால் தரையில் கிடக்கும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியும், ஆனால் மேலே உள்ள எதையும் எடுக்க முடியாது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என நான் நினைத்தேன். எனக்கு தோன்றிய யோசனையை என் ஆசிரியரிடம் விளக்கினேன். பின்னர் இதை உருவாக்கினோம். இந்த சக்கர நாற்காலி பஸ்கல் கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த சக்கர நாற்காலியை நல்கொண்டாவின் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளி மாணவிகள் வடிவமைத்துள்ளனர். அவர்கள் தினமும் பார்க்கும் ஏதாவது ஒரு பொது பிரச்சனையை தேர்ந்தெடுக்கும்படி நான் அவர்களிடம் சொன்னேன். சக்கர நாற்காலியில் தனது தந்தை எதிர்கொள்ளும் பிரச்சனை பற்றி பஷீரா என்னிடம் சொன்னாள். அவர் தனது பிரச்சனையை அவளிடம் விளக்கியுள்ளார். பின்னர் நான் இது பற்றி 3 மாணவிகளுடன் விவாதித்தேன். ஹைட்ராலிக் முறை பற்றி அவர்களிடம் விளக்கினேன். இந்த யோசனையை நாங்கள் அரசின் இனோவேஷன் செல்லுக்கு அனுப்பினோம். பின்னர் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பி எங்களுக்கு பொருட்கள் வழங்கினார்கள். நாங்கள் அவர்களின் உதவியுடன் இந்த சர்க்கர நாற்காலியை வடிவமைத்துள்ளோம். சர்க்கர நாற்காலி கைப்பிடியில் ஒரு பட்டனை பொருத்தியுள்ளோம். பட்டனை அழுத்தினால் சர்க்கர நாற்காலி மேலே உயரும். மின்சாரத்தை பயன்படுத்தினால் நகர்வது கடினம் என்பதால் இதை இயக்க பேட்டரியை பயன்படுத்துகிறோம். ஜைனாப் மற்றும் ஷமீம் சக்கர நாற்காலியை வடிவமைக்க பஷீராவுக்கு உதவியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற இனோவேஷன் சேலஞ்ச் நிகழ்வில் இது காட்சிக்கு வைக்கப்பட்டது. அமைச்சர் கே டி ராமாராவ் இந்த நிகழ்வை பார்வையிட வந்தார். இந்த யோசனை எப்படி வந்தது என்று கே டி ஆர் என்னிடம் கேட்டார். சில தினசரி பணிகளை கையாள்வதில் என் அப்பா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதை நான் பார்த்தேன் என்றும், அதன் காரணமாகவே இந்த யோசனை என் மனதில் துளிர்விட்டது என்றும் அவரிடம் சொன்னேன். எங்களுக்கு வீடு இருக்கிறதா என்று அவர் என்னிடம் கேட்டார். இல்லை என்று நான் சொன்னபோது அவர் உடனடியாக ஒரு இரட்டை படுக்கையறை கொண்ட வீட்டை வழங்க உத்தரவிட்டார். அது ஒரு அதிசயம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் ஒரு அதிசயம் போலவே நடந்திருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில ஃபேஸ் மாஸ்க் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனால புது புது வகையிலான மாஸ்க்குகள் மார்க்கெட்ல இப்போ அறிமுகமாகி வருது. குறிப்பா ஹெட்போன் சென்சார்னு பல தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றிருக்கும் மாஸ்க்குகளை பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கு. அதுல சிலவற்றை பத்தி இப்ப பார்க்கலாம். சாவி, செல்போன், சானிடைசர் மற்றும் மாஸ்க். நாம் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஃபேஸ் மாஸ்க் இன்றியமையாத பொருட்களில் ஒன்றாக மாறிவிட்டது. இந்த நிலையில் சில வித்தியாசமான மாஸ்க்குகளை நாம் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது மாஸ்க் போன். இது ஹியர்போன்கள் மற்றும் மைக்ரோபோனை கொண்டுள்ளது. மாஸ்க் காரணமாக குரல் அழுத்தப்படுவது போன்ற உணர்வை அளிக்காமல் தொலைபேசியில் வரும் கால்களில் நீங்கள் பேசலாம். நான் வெளியே உடற்பயிற்சிகளை செய்யும் போது நண்பர்களுடன் அடிக்கடி போனில் பேசுவேன். அப்போது கண்டிப்பாக நான் மாஸ்க் அணிந்திருப்பேன். இது போன்ற சூழ்நிலைகளில் மாஸ்கில் பில்டின் ஆக ஹெட்போன் இருப்பது மிகவும் வசதியானது. இதில் பேசும்போது என் குரல் நன்றாக இருந்தது. குரல் அழுத்தப்பட்டது போல இருக்கவில்லை என்று நான் அழைத்த நபர் கூறினார். இந்த மாஸ்கில் உள்ள துணியை மட்டும் தனியாக எடுத்து வாஷிங் மெஷினில் போட்டு துவைக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு N95 ஃபில்டரை சேர்த்துக் கொள்ளலாம். வெளியே காற்று அதிகமாக வீசும் நாட்களிலும் இது உதவியாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போவது ஏர்பாப் ஆக்டிவ் பிளஸ் ஹாலோ ஸ்மார்ட் மாஸ்க். ஒற்றை பயன்பாட்டு மாஸ்க்குகளை அணியும் பலர் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு பிறகும் அவற்றை தூக்கி எறிவதில்லை. அதேபோல் ஃபில்டர்களை மாற்ற வேண்டிய மாஸ்க்குகளை அணிபவர்கள் சரியான நேரத்தில் ஃபில்டர்களை மாற்றுவதில்லை. இந்த மாஸ்கில் உள்ள சில்வர் பட்டனுக்குள் சென்சார்கள் உள்ளன. அவை உங்கள் மூச்சு விகிதத்தை அளவிடும்.
மேலும் உள்ளூர் காற்று மாசுபாடு குறித்த தகவல்களை சேகரித்து நீங்கள் ஃபில்டரை மாற்ற வேண்டும் என்ற எச்சரிக்கையை இது அளிக்கும். புதிய ஃபில்டரை போடுவதற்கு முன் இதில் உள்ள QR குறியீட்டை ஆப் மூலம் நீங்கள் ஸ்கேன் செய்ய வேண்டும். இது ஒரிஜினல் ஃபில்டர் தானா என்பதை ஆப் உறுதி செய்யும். கூடவே அது எப்போது பொருத்தப்பட்டது என்பதற்கான குறிப்பையும் உருவாக்கும். இந்த மாஸ்க் வலுவானதாக இருக்கிறது, அதே சமயம் எளிதாக சுவாசிக்க முடிகிறது. இது N99 பாதுகாப்பை வழங்கும் என்று கூறப்படுகிறது. நுண்திவலைகள், திரவங்கள் மற்றும் மாசுபாடு ஆகியவற்றை உங்களை அண்டவிடாது. நான் இதை சோதிக்கும் போது இதன் ஆப் பீட்டா வெர்ஷனில் இருந்தது. நான் எவ்வளவு நேரம் மாஸ்கை அணிந்திருந்தேன் என்பதை அது துல்லியமாக பதிவு செய்தது. மாஸ்க் போன் மாஸ்கை காட்டிலும் இது பொருத்தமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். காற்று மாசுவிலிருந்து உங்களை பாதுகாப்பதே இதன் நீண்ட கால இலக்கு. இந்த நோக்கத்திற்காக இதை அணிபவர்களின் எண்ணிக்கை குறைவுதான், ஆனாலும் எண்ணிக்கை உயரக்கூடும். அடுத்தது UV மாஸ்க். இந்த மாஸ்க் பருமனாக இருந்ததை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அணியும் போது மிகவும் கனமான உணர்வை தரும் என கருதினேன். இதற்குள் அல்ட்ரா வயலட் UVC LED பொருத்தப்பட்டிருப்பதே இதன் கனத்திற்கு காரணம். இது பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை கொல்லும் என்றும், இதன் UVC-யால் மாஸ்க் அணிபவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் இதனை உருவாக்கியுள்ள நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சாதனம் ஓசோனையும் உருவாக்கவில்லை, எனவே இது காற்றின் தரத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தப் போவதில்லை. நான் முதலில் மாஸ்கை அணிந்தபோது வியக்கத்தக்க வகையில் அது வசதியாக இருந்தது. ஒரே விஷயம் என்னவென்றால், கொஞ்சம் காற்று வெளியே வருவதை உணர்ந்தேன். அது என் கண்களில் கூச்சத்தை ஏற்படுத்தியது. நான் வீட்டிற்குள் இருந்தபோதுதான் இந்த பிரச்சனைகளை உணர்ந்தேன். ஆனால் வெளியே சென்றவுடன் இவை எதையும் கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் என் முகத்தில் மிகவும் திடமான ஒன்றை அணிந்து பழக வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. ரேசர் என்ற கேமிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள முன்மாதிரி மாஸ்க் இது. இந்த ப்ராஜெக்ட் ஹாசல் மாஸ்க் ஜனவரி மாதம் நடந்த நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் கண்காட்சியில் வெளியிடப்பட்டது. இதன் சீத்ரூ வடிவமைப்பு சிறந்த காற்றோட்டம் தருவதாக கூறப்படுகிறது. இதனால் மாஸ்கில் கார்பன் சேர்வது தடுக்கப்படுகிறது. இது ஒரு மைக்ரோஃபோனையும் கொண்டுள்ளது. மேலும் இதன் சார்ஜிங் கேஸில் உள்ள UV லைட் மாஸ்கை கிருமி நீக்கம் செய்கிறது. இந்த ஐடியாக்கள் பலவும் சிறிது மிகைப்படுத்தப்பட்டதாகவே பலருக்கும் தோன்றுகிறது. ஆனால் வித்தியாசமான ஒரு மாஸ்கை நீங்கள் தேடுகிறீர்கள், அதற்காக பணம் செலவு செய்யவும் தயாராக உள்ளீர்கள் என்றால் இவற்றில் ஒன்றை நீங்கள் விரும்பக்கூடும். புதிய வகை மாஸ்குகளை பத்தி பார்த்தோம். இந்த நிலையில மாஸ்கோட அடுத்த வெர்ஷனா கருதப்படும் பாதுகாப்பு ஹெல்மெட்டை சில நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கு. பைக்ல போகும்போது மட்டும் ஹெல்மெட் அணிஞ்ச காலம் போய், நெரிசலான பொது இடங்கள்லையும் பணியிடங்கள்லையும் ஹெல்மெட் அணிய வேண்டிய காலம் இப்ப வந்திருக்கு. இது பயோவைசர் ஹெல்மெட். இண்டிகோகோ எனப்படும் கிரௌட் ஃபண்டிங் தளத்தில் இந்த ஹெல்மெட் கிட்டத்தட்ட $800,000 நிதி திரட்டி உள்ளது. நெரிசலான பொது இடங்கள், பல்கலைக்கழக வகுப்பறைகள் அல்லது வேலையிடங்களுக்கு இந்த ஹெல்மெட் ஏற்றது என இதனை தயாரித்துள்ள நிறுவனம் கூறுகிறது. இதை அணிந்திருக்கும் போது உங்களுக்கு வியர்க்க தொடங்கினால், இதில் உள்ள பேட்டரி மூலம் இயங்கும் ஃபேன் உங்களை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் செலவு செய்தால் உங்களுக்கான ஹெல்மெட்டை நீங்கள் வாங்கிவிடலாம். பிற மலிவான ஹெல்மெட் வடிவமைப்புகள் எச்சி போன்ற தளங்களில் கிடைக்கின்றன. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக ஹெல்மெட் தேவை என்றால், ஜெட்சன்ஸ் என்ற கார்ட்டூன் தொடரால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஐஸ்பியர் நிச்சயம் உங்களது கவனத்தை ஈர்க்கும். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த ஐஸ்பியர் ஹெல்மெட்டை வடிவமைக்கலாம். எங்கள் இணையதளத்தில் ஒரு எளிய வரைபடம் உள்ளது. நீங்கள் விரும்பினால் ஒரு லைட், ஸ்பீக்கர் அல்லது சன்கிளாஸ்களை சேர்க்கலாம். நீங்கள் விரும்பியபடி அதை வடிவமைப்பு செய்யலாம். உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், நீங்கள் உள்ளே புகையை வைக்கலாம். எனவே நீங்கள் பனிமூட்டத்தின் ஊடே தெரிவீர்கள். விண்வெளி ஹெல்மெட் மற்றும் மீன்தொட்டி ஹெல்மெட் ஒரு புறம் இருக்க, பாதுகாப்பு மாஸ்குகளை உருவாக்குமாறு எக்ஸ்பிரஸ் அறக்கட்டளை இளம் கண்டுபிடிப்பாளர்களை கேட்டுக்கொண்டது. தாங்கள் உருவாக்கியுள்ள முன்மாதிரி மாஸ்குகளை சந்தைப்படுத்த எக்ஸ்பிரஸால் $1,000,000 வழங்கப்பட்ட 3 அணிகளில் லூமினோசிட்டி லேபும் ஒன்றாகும். கனவுகளுக்கு வயது ஒரு தடையே இல்லை என்பதை இந்த அணி நிரூபித்து உள்ளது. உங்கள் முகத்தில் சூடான காற்று படாமல் இருக்க, உங்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து காற்றை பிரிக்கும் விதமான தடுப்பு அறை கொண்ட ஒரு மாஸ்கை நாங்கள் வடிவமைத்தோம். N95 மாஸ்குகளை போல 95% வடிகட்டுதல் செயல்திறனை எட்டியதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். அடுத்ததா சில சுவாரஸ்யமான தொழில்நுட்ப செய்திகளின் சுருக்கத்தை பார்க்கலாம்.
பிரிட்டனில் 70,000 கார் ஓட்டுநர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், ஊதியத்துடன் விடுப்பு மற்றும் ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்று ஊபர் நிறுவனம் அறிவித்துள்ளது. தொழிலாளர் உரிமை தொடர்பான சட்ட போராட்டத்தில் ஊபர் நிறுவனம் தோல்வியடைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அதே சமயம் பயனாளர்களுக்கு கட்டணம் உயர்த்தப்படாது எனவும் ஊபர் உறுதியளித்துள்ளது. கடந்த ஆண்டு கலிபோர்னியாவில் இதேபோன்றதொரு தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் அந்நிறுவனம் சேவை கட்டணங்களை உயர்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் கல்வி, சமூக இடைவெளி மற்றும் அதிக நேர திரைப்பயன்பாடு ஆகியவற்றின் காரணமாக உலக அளவில் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் குழந்தைகளின் மன ஆற்றலை பலப்படுத்த உதவும் வீடியோக்களை கூகுள் மற்றும் ஹெட்ஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து வெளியிட்டுள்ளது. மேலும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் தொழில்நுட்ப பயன்பாட்டை பற்றி அறிய உதவும் கூகுள் ஃபேமிலிஸ் என்ற புதிய இணையதளத்தையும் கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலம் சொந்தமாக முடிவுகளை எடுக்கும் செயற்கை கால் மற்றும் புற உடற்கூடு ஒன்றை ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி நடப்பதற்கு இத்தொழில்நுட்பம் உதவும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சில கேட்ஜெட்டுகள் பொருட்களை நாம் தொடுவதை தவிர்க்க உதவுகிறது. நான் கணினிகள், டச் ஸ்கிரீன் மற்றும் ஸ்மார்ட் போன் பற்றி பேசுகிறேன். முதலில் கூல்சோ நிறுவனத்தால் அறிமுகம் செய்யப்பட்ட ரிஸ்ட் பேண்டை பார்க்கலாம். இந்த சாதனம் நம் தசை அசைவுகளை உணரும் ஒரு பயோ சென்சாரை கொண்டுள்ளது. எனவே கை அசைவுகள் மூலம் நீங்கள் ப்ளூடூத் வழியாக இணைக்கப்பட்டுள்ள லேப்டாப், டேப்லெட் மற்றும் ஸ்மார்ட் போன்களை இயக்கலாம். இது பலத்தை பயன்படுத்துவதை போன்றது. Click on Spencer Kelly and we got Spencer. Ah, no, I didn't mean to do that. Let go of the window. இதை பழக சிறிது நேரம் பிடிக்கும். இது சில நேரங்களில் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். ஆனால் ஒரு முறை பழகிவிட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேமிங், ரோபோக்களை கட்டுப்படுத்துவது, செயற்கை மனித உறுப்புகளை இயக்குவது போன்றவற்றுக்கு இந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது. ரிஸ்ட் பேண்ட் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்த சாதனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வளையம் ஆர்க் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது உங்கள் உடற்பயிற்சிக்கானது. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களது போனை வெளியே எடுப்பதற்கு பதிலாக இந்த சிறிய ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்தி போனை கட்டுப்படுத்தலாம். இந்த வளையத்தை விரலில் போட்டுக்கொண்ட பின்னர் நான் கேட்கும் பாடலை மற்றும் ஒலி அளவை என்னால் மாற்ற முடியும். உடற்பயிற்சியின் போது இடைவேளைகளில் என்னால் போன் கால்களை எடுக்க முடியும். உடற்பயிற்சி செய்யும் போது நான் அடுத்த பாடலை கேட்க விரும்பினால் ஜாய்ஸ்டிக்கை அழுத்தினால் போதும். புஷ்அப்புகளை செய்யும் போதே அடுத்த பாடலை கேட்கலாம். உண்மையில் இது எல்லா உடற்பயிற்சிக்கும் வேலை செய்யாது. நான் டம்பிள்ஸ்களை பயன்படுத்துகிறேன் என்றால் சில நேரங்களில் ஜாய்ஸ்டிக்கின் ஒரு பக்கம் டம்பிள் மீது பட்டு போனை இயக்கக்கூடும். மற்றொரு குறைபாடு என்னவென்றால் இது ப்ளூடூத் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய ஜிம்மில் உங்கள் போனை லாக்கரில் வைத்துவிட்டு நீங்கள் தொலைவில் சென்று உடற்பயிற்சிகளை செய்தால் இது வேலை செய்வதை நிறுத்திவிடும். ஆனால் அது இணைக்கப்பட்டிருக்கும் போது நன்றாக வேலை செய்கிறது. உங்கள் தனிப்பட்ட சாதனங்களுக்கான கேட்ஜெட்டுகளை பார்த்தோம். அதே சமயம் பொது இடங்களில் உள்ள டச்ஸ்கிரீன் டிஸ்பிளேவையும் நீங்கள் தொடாமல் பயன்படுத்த முடியும். அல்ட்ராலிப் சாதனம் டச்ஸ்கிரீன்களை டச்லெஸ்ஸாக மாற்றுகிறது. நம் கை அசைவுகளை கண்டறிந்து கண்காணிக்க கேமரா மற்றும் மோஷன் கண்ட்ரோலர் இதில் உள்ளது. நீங்கள் உண்மையில் ஒரு திரையை தொடுவதைப் போல உணர வைக்க உங்கள் விரலின் நுனி போன்ற இடங்களில் அழுத்தத்தை உருவாக்க அல்ட்ராசோனிக் ஸ்பீக்கர்கள் ஒலி அலைகளை உற்பத்தி செய்கிறது. ஒரு சில முக்கியமான அணியக்கூடிய சாதனங்களை இப்போது நாம் பார்த்தோம். தற்போதைய COVID-19 தொற்று காலகட்டத்தில் அவை உண்மையில் மிகவும் பிரபலமாகலாம். விளையாட்டுத் துறையில பல தொழில்நுட்ப மேம்பாடுகள் நடந்து வரத நாம பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட், ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகளை நீங்க கிரவுண்டுக்கு போய் விளையாடணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்குள்ளேயே அசல் போட்டியின் அனுபவத்தை தரும் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்கள் இப்போ பிரபலமாகி வருது. இந்த கிரிக்கெட் பேட் அசல் போட்டியில் ஆடுகளத்தில் நீங்கள் பயன்படுத்தும் அதே அளவு மற்றும் எடையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பந்தை கடித்தால் இங்கிருந்து சில அதிர்வுகளை உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் என்னை போல பந்தை தவறவிட்டால் நீங்கள் எதையும் உணர மாட்டீர்கள். அறையை சுற்றி தொடர் சென்சார்கள் உள்ளன. அவை பேட்டையும் ஹெட்செட்டையும் சப் மில்லிமீட்டர் துல்லியத்துடன் கண்காணிக்கிறது.
இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் என் கைகள் என்ன செய்கின்றன மற்றும் ஹெட்செட்டில் என்ன தெரிகிறது என்பதற்கு இடையில் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் அது என் செயலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பந்து வீச்சாளரின் உயரம் முதல் ஆடுகளத்தில் பந்து வீசுவது வரை உருவகப்படுத்துதலில் உள்ள அனைத்தும் துல்லியமானதாக இருக்கும் என்று இந்த கிரிக்கெட் பேட்டின் தயாரிப்பாளரான செஞ்சுரியன் VR கூறுகிறது. இந்த பேட்டுக்கு ஏற்ற VR கண்ணாடி வைத்திருப்பது அனுபவத்தை மேம்படுத்தும். நான் இப்போதுதான் முதல் முறையாக கிரிக்கெட் விளையாடினேன். பேஸ்பால் விளையாட்டு பற்றி மட்டுமே நான் சிறிதளவு அறிவேன். இதுதான் ஸ்மார்ட் பேஸ்பால். பிளேயரின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதற்காக இந்த பேஸ்பால் பந்தில் ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் நிரம்பியிருக்கிறது. நான் இந்த வாக்கியத்தை சொல்லி முடிப்பதற்குள் அந்த பிச்சிலிருந்து தரவுகள் ஒரு ஐபேடில் இருக்கும். மேலும் அந்த ஐபேடை ஒரு பயிற்சியாளர் பகுப்பாய்வு செய்து கொண்டிருப்பார். இந்த பேஸ்பால் குழு பயன்படுத்தும் ரேடார் கன் முன்பு என்னை சோதிக்க விரும்பினேன். ஆனால் உண்மையில் எனது பிட்சிங் பதிவு செய்யும் அளவுக்கு வேகமாக இல்லை. சுழல் விகித ரேடார் கன் மூலம் எங்களது பந்து வீச்சை நாங்கள் அளவிடுவோம். வேகத்தையும் சுழல் வீதத்தையும் இந்த கன் துல்லியமாக கணக்கிட்டது. தரவுகள் உடனுக்குடன் கிடைப்பதால் பயிற்சியாளர்கள் விரைவாக தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம். பேஸ்பால் பந்து ப்ளூடூத் வழியாக ஆப்புடன் இணைக்கப்படுகிறது. ஆனால் சில முறை இணைப்பு துண்டிக்கப்பட்டது. என் பிட்ச் பதிவு செய்யப்படவில்லை என்பதே இதற்கு எடுத்துக்காட்டு. பந்தின் பாதை, வேகம் மற்றும் சுழல் உள்ளிட்ட தரவை எங்களால் கண்காணிக்க முடிந்தது. இந்த தொழில்நுட்பத்தின் புதிய அப்டேட் விரைவில் அறிமுகமாக உள்ளது. இதன் மூலம் பந்தின் ரிலீஸ் நேரத்தை அறிந்து கொள்ளலாம். ஸ்லோ மோஷன் வீடியோவை பதிவு செய்யலாம். மேலும் பயிற்சி அறிக்கைகளையும் பெறலாம். உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.